ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை எப்படி சேஃபாக தலை குளிக்க வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். நான் பாப்பாவை எப்போவுமே காலைல தலைகீழாக போட்டு குளிக்க வைக்க மாட்டேன். நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி கீழ் நோக்கி தான் வந்து ஓடும். அதனால் குழந்தையோட தலை வந்து எப்போவுமே மேல் இருக்க மாதிரி குழந்தைய குளிக்க வைங்க. நான் குழந்தைக்கு இப்போ உடம்புக்கு குளிக்கிறதுக்கு நலங்கு மோதம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீட்டில் அரைச்சது உடம்பு குளிக்கிறத நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன், தலை குளிக்க வைக்கிறத கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன். இல்லைன்னா வீடு கொஞ்சம் லென்த்தாக போயிடும். நான் இப்போ பாப்பாவை தேய்ச்சி குளிக்க வச்சுருக்க நலங்கம் வந்து வீட்டிலே அரைச்சி தான். இது பாப்பாவோட 4 மாதத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பா பிறந்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வெறுமையான கடலை மாவு, பச்சை பயிறு மாவு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் அந்த மூணையும் கலந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சில டைம் வந்து டெடிபார் சோப்பும் யூஸ் பண்ணுவேன். நலங்கு மாவு சோப்பு ரெண்டுமே வந்து நான் ஒரே நாளில் போட மாட்டேன். குழந்தைக்கு நலங்கு மாவு யூஸ் பண்ணாலும் இல்லை வெறுமனை பச்சைப்பயிறு கடலை மாவு யூஸ் பண்ணாலும் நல்லா தண்ணி ஊற்றி வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக வந்து மாவு கரைச்சி யூஸ் பண்ணக்கூடாது. அது குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது கிடையாது. நல்லா தண்ணியாக கரைச்சி அதுக்கப்புறம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்கள். குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு நம்ம வந்து கடலை மாவு பச்சைப்பயிறு மாவுலாம் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் இன்னொரு வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக கரெக்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாப்பாவுக்கு சோப் போட்டாலும் அதை டைரெக்டாக குழந்தையோட ஸ்கின்ல தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்துகிட்டு சோப்பை நம்ம கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே குழந்தைங்களோட உடம்பு தேய்க்கணும். நான் எப்போவுமே பாப்பாவுக்கு உடம்புக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தலை குத்துவேன். ஃபஸ்ட்டே நம்ம தலை குத்திட்டோன்னா உடம்புக்கு குளிக்க வைக்கிற வரைக்கும் குழந்தையோட தலை ஈரமாகவே இருக்கும். உடம்புக்கு குளிக்க வச்சுட்டு தலை குத்துறதுனால அந்த ஷாம்பு நுரையெல்லாம் மறுபடியும் பாப்பாவோட உடம்புல போடும். அதனால் தலை குத்திட்டு மறுபடியும் உடம்புக்கு வெறும் தண்ணி நல்லா ஊற்றி விட்டுருவேன். நான் இப்படி தான் வந்து குளிக்க வைக்கிறேன். பாப்பாவோட 2 மாதத்துலேருந்து நான் தான் அவங்களை குளிக்க வச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் தலை குத்தும்போது அவங்களுக்கு தண்ணி எதுவுமே அவங்க மூக்குலையோ காதுக்குள்ளேயெல்லாம் போனது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைக்கும் குழந்தைக்கு தலை குத்தும்போது தண்ணி அவங்களுக்கு வந்து வாய்க்குள்ளெல்லாம் போயிடும், இல்லைன்னா காது மூக்குலாம் போய்க்குதுன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு நான் ஹிமாலய பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு எந்த ஷாம்பும் யூஸ் பண்ணது கிடையாது. ஷாம்புவுமே நான் கொஞ்சமாக கையில் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் தலைக்கு தேய்ப்பேன். ஷாம்பு தேய்ச்சிட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக ஊற்றுவேன். நான் முன்னாடி வந்து டேரெக்டாக ஊற்றிட மாட்டேன். நான் பாப்பாவோட முகத்துக்கெலாம் போயிடும். பின்னாடி ஊற்றி ஊற்றி அப்படியே கை வச்சு முன்னாடி இருக்க ஷாம்புவையும் லைட்டாக அப்படியே கழுவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பாப்பாவை திருப்பி போட்டு நல்லா முன்னாடி வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி விடுவேன். பின்னாடி இந்த ஷாம்புலாம் போயிடுச்சு. ஆனால் நம்ம வீடியோவில் கரெக்டாக தெரியல. நான் பாப்பாவோட இங்கே மேல் நெத்தியிலலாம் ஷாம்பு இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஸ்பீடாக ஊற்றிட்டாலும் குழந்தையோட முகத்துக்கு கடகடன்னு தண்ணி போயிடும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக குளிக்க வைங்க. அவ்வளோதான் பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றி வச்சு தண்ணி ரொம்ப சுட சுடலாக இருக்கக்கூடாது. நல்லா விறுவிறுப்பான தண்ணியே போதும்.
தலை கூட்டினதுக்கப்புறம் இப்போ காதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு மறுபடியும் நான் ஊற்றி விடுவேன். 6 மாதத்துக்கு மேலான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உட்கார வச்சு ஊற்றலாம். கடைசியாக பாப்பாவோட முகத்துக்கு தண்ணி போகாத மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பின்மண்டிக்கு மட்டும்தான் நான் ஊற்றுறேன். ரொம்ப மெதுவாக வந்து ஊற்றுங்க. உங்களால் தனியாக இப்படி குளிக்க முடியலன்னா ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் பக்கத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பாப்பாவுக்கு குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. தண்ணி ஊற்ற நிறுத்திட்டு சில டைம் வந்து கற்றுவாங்க தண்ணி ஊற்ற சொல்லி. ஸோ அதனால் எனக்கு குளிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. சில குழந்தைங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் குளிக்க வைக்கும்போது இன்னொரு ஹெல்ப்புக்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க மூக்கில் இருக்கலாம் தண்ணி படாமல் ஒரு ஆள் தண்ணி ஊற்றினா இன்னொருத்தவங்க வந்து அவங்க நல்லா பிடிச்சிக்கலாம். குளிக்க வச்சுட்டு குழந்தைக்கு உடனே தலையை துவட்டி விட்டுருங்க. நீங்கள் சாம்பிராணி போடுறதா குழந்தையோட முகத்தில் படாத மாதிரி முடிக்கு மட்டும் வந்து போட்டு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.